கொடிகளை கொஞ்சம் கீழே வைங்க, எல்லாரையும் பார்த்துட்டு நான் நமது தேசிய ஜனநாயக கூட்டணியின் திருச்சி நாடாளுமன்ற தொகுதி செந்தில்நாதன் அவர்களே குக்கர் சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டுமா பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இங்க நமது கூட்டணியில பாரதிய ஜனதா கட்சி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு, பாட்டாளி மக்கள் கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸ், புதிய நீதி கட்சி, இந்திய ஜனநாயக கட்சி, தமிழர் தேசம் கட்சி, தொண்டுநாடு முன்னேற்ற கழகம், தென்னிந்திய பாரதியார், தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம், இந்திய மக்கள் கல்வி முன்னேற்ற கழகம் என 12 கட்சி கூட்டணியின் வேட்பாளராக நமது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளராக அருமை சகோதரர் செந்தில்நாதன் குக்கர் சின்னத்தில் போட்டிருக்கிறார். தம்பி, தமிழர் தேசம் கட்சி கொஞ்சம் கொடிய ஓரம் வச்சுதான் பார்க்கும் பார்க்கணும், அதெல்லாம் மறைக்கணும். அங்க பாரு சகோதர சகோதரி எல்லாம் நிக்கிறாங்க. இருங்க இருங்க, அப்புறம் கடைசியா உங்க செஞ்சிருக்கிற நமது தேசிய ஜனநாயக கூட்டணியின் பிரதம வேட்பாளர் பிரதமர் நரேந்திர மோடி, சரிதானே? இப்ப இங்க போட்டியிடுத அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு பழனிசாமி சொல்லுவார, அந்த கட்சியுடைய அந்த கூட்டணி மெகா கூட்டணி வேற வச்சிருக்காரு. என்னங்க அந்த கூட்டணியின் வேட்பாளர் புரட்சி தலைவர் கண்ட சின்னத்தில் இன்றைக்கு துரோகிகள் கையில் அபகரித்து வைத்திருக்கிற அந்த சின்னத்தை தூக்கிட்டு வராங்களே, அவங்க யார பிரதமர்னு சொல்லி ஓட்டு கேட்க வந்திருக்காங்க? யார இங்க வேட்பாளர் நிற்கிறார? மணல் அவர் ஆக்க போறாங்களா? ஏன்னா இவங்க நிக்கிறதே தமிழ்நாட்டில் 33 தொகுதியிலயோ 32 தொகுதியிலயோ இவங்க ஜெயிச்சு யாரு பழனிசாமி ஆக்க முடியுமா? யார் ஆக்க போறாங்க? இங்க விஜயபாஸ்கர் இருக்கார், நம்ம சகோதரர், அவர் ஆக்க போறாங்களா இல்ல இந்த கேண்டிடேட்டே ஆக போறாரா? இந்தியா ஃபுல்லா மணல் எல்லாம் ஆறுகள் குளங்கள் எல்லாத்தையும் சரியா பாத்துருவாரு இல்ல? அதை யாராவது தடுக்க வந்தா கதையும் முடிச்சிருவார், கரெக்ட் தானே? எப்பேற்பட்ட தலைவர் பழனிசாமி, அதுக்கு ஏத்த வேட்பாளர், சரியா இல்லையா? நம்ம கூட்டணிங்கிறது கம்பீரமாக பிரதமர் மோடி, அவர் கூட்டணியில வேட்பாளர் நமது செந்தில்நாதன், கம்பீரமான வேட்பாளர். இவர் ஏதாவது குறை சொல்ல முடியுமா? படித்தவர், பண்பாளர், யாரையும் பிரச்சனை பண்ணாத தொழில் செய்யக்கூடியவர், நமது மாவட்ட கழக செயலாளர், இன்றைக்கு குக்கர் சின்னத்திலே வெற்றி வேட்பாளராக போட்டியிடுகிறார். திமுக கூட்டணி உதயசூரியனை தூக்கிட்டு வருவாங்க, நீங்க வேற ஏதாவது சின்னத்தில் நிற்கிறாங்க தெரியல எனக்கு. அவங்க யார பிரதமர் சொல்ல போறாங்க? வைகோவை சொல்ல போறாங்களா இல்ல ஸ்டாலினை சொல்ல போறாங்களா? யாருக்கு அவங்க இந்தி கூட்டணிக்கு பிரதம வேட்பாளர்? நான் கேக்குறது சரிதானே? நம்மளுக்கு நம்ம கூட்டணிக்கு தலை இருக்கு, கம்பீரமான சிங்கம் போன்ற மோடி அவர்கள். திமுக கூட்டணிக்கு யாரு பாராளுமன்ற அந்த கட்சி ஜெயிச்சா பிரதம வேட்பாளர்
பழனிசாமி சொல்றாரு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற, அதை கூட உங்களுக்கு சொல்ல தெரியாது. அந்த கூட்டணிக்கு யாரு? ராமாயணம் புகழ் சேக்கிலார், அவர் யாரு? அவராக போறாரா? அவரும் நீங்க சொல்றதுதான் கரெக்ட். நாங்க மேல எதுவும் சொல்ல முடியாது, கீழே எதுவும் கரெக்டா சொல்றாரு. திரு ஸ்டாலின் அவர்கள் பாஷையில சொல்லணும்னா, திமுகவும் பழனிசாமியும் கள்ள கூட்டணி வச்சிருக்காங்க, சரியா இல்லையா? அதாவது இன்றைக்கு ஆளுகின்ற திமுக மீது மக்கள் எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும், படு சந்தோஷமா இருக்காங்க. தேர்தலுக்கு முன்னாடி சொன்ன வாக்குறுதி எல்லாம் ஒண்ணு கூட நிறைவேற்றல. ஸ்டாலின் அன்னைக்கு வாக்கிங் போறப்பே ஒரு அம்மா பிடிச்சி கேட்டுச்சு பக்கத்துல செக்யூரிட்டி எல்லாம் இருக்கிறப்ப. இப்ப நான் வர்றேன், தனியா வர்றேன், இந்த மாதிரி வர முடியுமா? வந்த தாய்க்குளம் கேட்பாங்க, இப்ப குடும்ப தலைவிக்கு என்னப்பா தகுதி வச்சிருக்கேன்னு. ரெண்டு தானே தேர்தல் வாக்குறுதியில அவர் ஸ்டாலின் என்ன சொல்றாரு? அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் மாதம் 1000 ரூபாய். இப்ப குடும்ப தலைவினா அதுக்கு தகுதி வேணுமா? குடும்பத்துக்கு தலைவி நீங்க, உங்களுக்கு என்ன தகுதி வேணும்? நீங்க ஐஏஎஸ் படிச்சா இருக்கு, இவங்கள்ட்ட போய் 1000 ரூபாய் கேட்க போறீங்க? இருப்பா இவர் இந்த விஜயபாஸ்கரை போட்டு, பாவா விஜயபாஸ்கர் அவர பல கேஸ்ல மாட்டிக்கிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுட்டு இருக்காங்க. இதனால கேளுங்க, அது போல விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடி பண்றாரு. ஏதாவது கடன் தள்ளுபடி பண்ணாரா? அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், போக்குவரத்து தொழிலாளர்கள் அனைவருக்கும் பழைய ஓய்வூதிய திட்டம்னாரு செஞ்சாரா? எல்லாம் போராடி எல்லாரையும் பிடிச்சி உள்ளார போட்டதுதான் மிச்சம், மிரட்டினதுதான் மிச்சம். அது மாதிரி அரசு வேலைகள்ல இப்ப இளைஞர்களுக்கு அரசு வேலைகள்ல, அது முதல் தலைமுறை பட்டதாரிகளுக்கு முன்னுரிமை. அரசாங்கத்துக்கு இந்த டிஎன்பிசி எக்ஸாமே வைக்கிறது இல்லை, அதுக்கே தலைவர் கிடையாது. அப்புறம் எங்க எக்ஸாம் வச்சு இவங்க எழுதி? இன்னும் சொல்ல போனா சம வேலைக்கு சம ஊதியம் அப்படி கொடுப்போம்னு சொல்லி இன்றைக்கு வேலையில் இருக்கிறவங்களை அந்த பாகுபாடை கலையிற பண்ணல. அதுபோல ஏற்கனவே ஆசிரியர்களாக இருக்கிறவங்களை, பகுதி நேர ஆசிரியர்களாக இருந்தவர்களை, அவர்களை எல்லாம் நாங்க நிரந்தர ஆசிரியர்களாக்குவோன்னாரு, பண்ணல, எல்லாம் போராடுறாங்க. அதுபோல ஆசிரியர் தேர்வு எழுதி அதுல பாஸ் பண்ணி 10 வருஷமா வெயிட் பண்றவங்களுக்கு வேலை கிடைக்கல. இது விவசாயிகள், ஆசிரியர்கள், குடும்ப தலைவிகள், அரசு ஊழியர், போக்குவரத்து தொழிலாளர்கள், நெசவாளர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள் என்ன சொன்னாரு? கொரோனா நேரத்தில் கஷ்டப்பட்டு பணியாற்றினவங்களை, டெம்பரரியா உள்ளவங்களை எல்லாம் நிரந்தரமாக்குவார், அதையும் செய்யல. இது போல எதையுமே செய்யல. இன்னும் சொல்ல போனா அம்மா அவர்கள் ஏழை எளிய மக்களுக்கு கொண்டு வந்த தாலிக்கு தங்க தட்டம் காலி. இது போல பள்ளி செல்லும் மாணவ மாணவியருக்கு இலவச சைக்கிள் காலி, மடிக்கணினி வழங்குற திட்டம் காலி, சரிதானே? இது போல அம்மா உணவகம், அனைத்து மகளிர் காவல் நிலையம், தொட்டில் குழந்தை திட்டம், விலையில்லா மடிக்கணினி வழங்கும் திட்டம், விலையில்லா சைக்கிள் வழங்கும் திட்டம், மகளிர் சுய உதவி குழு திட்டம், அம்மா திருமண மண்டபங்கள், அம்மா குடிநீர், மருந்தகம், சிமெண்ட், ஏழை எளிய மக்களுக்கு விலையில்லா ஆடு மாடு வழங்கும் திட்டம், அது மாதிரி இளைஞர்களுக்கு உடல் திறனை வளர்க்கறதுக்கு அம்மா பயிற்சி கூடும். ஆனா இவர் என்ன பண்றாரு? திமுக இன்னைக்கு பிரைம் மினிஸ்டர் இன்னைக்கு பேசினாரு, வருத்தத்தோட பேசினாரு, தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சி உதவியோட இன்றைக்கு மூளை முடுக்கெல்லாம் போதை மருந்து வியாபாரம் நடக்குதுன்னு பேசினார், பேசினாரா இல்லையா? அதனால இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் திமுகவுக்கு எதிராக வாக்களிக்கின்ற மனநிலையில் இருக்கிறாங்க, திமுக மேல கோபத்தில் இருக்காங்க. எப்படி பழனிசாமி நமது அதிமுக பொதுச் செயலாளர் இருக்கிறார்கள், அவர் 4 வருஷம் ஆட்சியில் இருந்தப்ப
அவர் செய்த ஊழல் முறைகேடுகள்ல அவர் மேல கோபப்பட்டு மக்கள் திமுக தெரிஞ்சிருக்குன்னு வாத்திய வச்சாங்க. திமுக தெரிஞ்சவே மாட்டோம்னு நீங்க செய்யறப்ப இந்த பாராளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணிக்கு பாடம் புகட்டணும். அதனால மோடி அவர்களின் கூட்டணிக்கு வாக்களிப்பதுதான் சரி என்று நமக்கு வர்ற வாக்குகளை திமுக என்ன கேட்கிறார் பழனிசாமி கேட்டு கூட்டணி வைத்திருக்கிறார்னா கள்ள கூட்டணி. எங்களெல்லாம் கேஸ்ல உள்ளார பிடிச்சு போட்டுறாதீங்க. குடநாடு கொலை வழக்கில் என் மேல மக்களுக்கு எல்லாம் சந்தேகம் இருக்கு, என்ன பண்ணிடாதீங்க. அதுபோல என் மேலையும் வழக்கை போட்டுறாதீங்க. இப்ப இங்க உள்ள விஜயபாஸ்கர் மாதிரி பல அமைச்சர்கள் மீது பல வழக்குகள், சொத்து குவித்த வழக்குல இருந்து பல கோடிக்கு ஊழல் வழக்குகள், அதெல்லாம் யாரையும் பிடிச்சி உள்ளார போட்டுறாதீங்க. ஆக மொத்தம் எங்க பழைய முன்னாள் அமைச்சர்கள் பழனிசாமி உட்பட யாரு மேலையும் கேஸ் போடாம இருங்க. இந்த முறை பாஜக கூட்டணிக்கு உழுகிற வாக்குகளை பிரிச்சு காமிக்கிறோம். புரட்சி தலைவர் கண்ட வெற்றி சின்னத்தை காமிச்சு, ரெட்டலையை காமிச்சு, இந்த மாதிரி மணல்கள் கொள்ளையடிச்சிருக்க பணத்தை வச்சு மக்களை விலைக்கு வாங்கிடலாம். ஓட்டுகளை பிரித்து நமது கூட்டணி வெற்றி பெறக்கூடாது என்பதற்கான தமிழ்நாடு முழுவதும் இந்த முயற்சியில பழனிசாமி திமுகவோட கள்ள கூட்டணி வைத்திருக்கிறார். அதுதானே உண்மை? இதுதான் உண்மை. அதனாலதான் சொல்ற நமது கவரம்பக்குடி பகுதி மக்கள் வாக்குகளை சிதறவிடாமல் சிந்த விடாமல் நீங்கள் குக்கர் சின்னத்திலே வாக்களிப்பதன் மூலம் இந்தியாவின் பிரதமராக மூன்றாவது முறை வர இருக்கின்ற மோடி அவர்களுக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும். இங்க குக்கர்ல போடுற ஒவ்வொரு ஓட்டும் இந்தியாவின் பாதுகாப்புக்காக நீங்கள் போடுகின்ற ஓட்டு. நமது கரம்பக்குடி பகுதி மாத்திரமல்ல, திருச்சி நாடாளுமன்ற தொகுதியின் வளர்ச்சிக்காக நீங்கள் அளிக்கின்ற வாக்கு. இப்ப நம்ம செந்தில்நாதன் ஜெயிக்க வச்சீங்கன்னா அவர் போய் பார்லிமெண்ட்ல போராட்டம் பண்ண வேணா தேவையில்லை. பிரதம அமைச்சரோட மற்ற அமைச்சர்களை பார்த்து நமது பகுதிக்கு என்ன தேவையோ அந்த திட்டங்களை பேப்பரில் எழுதி கொடுத்தாலே நிறைவேற்றி தருவாங்க. அந்த அளவு கூட்டணியில் நாம் இருக்கிறோம். பாஜக கூட்டணியின் வேட்பாளராக போட்டியிடுகிறார். நமது நாட்டின் வளர்ச்சிக்காக, இளைஞர்களின் வேலை வாய்ப்பிற்காக, தமிழ்நாட்டில் 26ல் நல்லதொரு ஆட்சி, மக்கள் விரும்புகிற ஆட்சி, சட்ட ஒழுங்கு நிலைநாட்டப்படுகின்ற ஆட்சி, போதை மருந்து இல்லாத தமிழ்நாடை உருவாக்குவதற்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் குக்கர் சின்னம். நமது கரம்பக்குடி பொதுமக்களின் முக்கிய கோரிக்கைகளான கரம்பக்குடி அரசு மருத்துவமனை தரம் உயர்த்தி 24 மணி நேரம் டாக்டர் செயல்பாடுகள் கொண்டு வர வேண்டும். கரம்பக்குடி நகரத்தில் கூட்ட நெரிசலை தவிர்க்க புறவழிச்சாலை அமைக்க வேண்டும். மக்களின் குறைகளை தீர்க்க கரம்பக்குடியில் எம்பி அலுவலகம் திறந்து வாரம் ஒரு முறை செயல்பட வேண்டும். கரம்பக்குடி பேரூராட்சியை முதல்நிலை பேரூராட்சியாக தயார் முறைத்த வலியுறுத்த வேண்டும். இதெல்லாம் நமது செந்தில்நாதன் அவர்கள் வெற்றி பெற்றவுடன் உங்களுக்காக பணியாற்றக்கூடிய, உங்களில் ஒருவராக இருந்து பணியாற்றக்கூடிய அன்பு சகோதரர் செந்தில்நாதன் அவர்கள் நமது பகுதியின் சிறந்த பாராளுமன்ற உறுப்பினராக அவர் பணியாற்றுவார். அவர் உங்களுக்கு இதுவரை இருந்த எம்பிக்களை விட சிறப்பாக பணியாற்றுவார் என்ற உத்தரவாதத்தை இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்கிறேன். இந்த இனிய நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்த நமது புதுக்கோட்டை மத்திய மாவட்ட கழக செயலாளர் வீரமணி அவர்களுக்கும், வடக்கு மாவட்ட கழக செயலாளர் கார்த்திக் பிரபாகரன் அவர்களுக்கும், கரம்பக்குடி தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் யோகசுந்தர் அவர்களுக்கும், வடக்கு ஒன்றிய செயலாளர் ஆர்ஆர்டி முருகேசன் அவர்களுக்கும், கரம்பக்குடி நகர்கழக செயலாளர் செங்கமேடு முருகேசன் அவர்களுக்கும், ஸ்டார் ஜமால் சுல்தான் முகமது அவர்களுக்கும், நமது கழகத்தின் அமைப்பு செயலாளர் தொகுதி பொறுப்பாளர் அருமை சகோதரர் தொட்டியம் ராஜசேகரன் அவர்களுக்கும், கழகத்தின் அமைப்பு செயலாளர் சகோதரி சாருபாலா தொண்டைமான் அவர்களுக்கும், கூட்டணி கட்சிகளாகிய
பாரதிய ஜனதா கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸ், ஃபார்வர்ட் பிளாக், நமது செல்வகுமார் அவர்களின் தமிழர் தேசம் கட்சி போன்ற கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த நிர்வாகிகளுக்கும் செயல் வீரர்களுக்கும் வீராங்கனைகளுக்கும் எனது நன்றியை சொல்லி, இன்னும் 10-12 நாட்கள் நீங்கள் சிறப்பாக பணியாற்றி குக்கர் சின்னத்தை இங்கே வெற்றி பெற செய்ய வேண்டும், நமது பகுதியின் வளர்ச்சிக்காக நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பாவி மக்களை காப்பாற்றவே ஒரு சமாதானம்.